विदाये विपुले मार्गे विनेयां चामले स्वयं स्वयं च सुविदेर्यो भूत् विदेयान्नगसतं विधिम् ओम राम रीम रूम रौम रघ अस्यावसा श्री पुष्पदंत तीर्थंकराय नमो नमः। அனைவருக்கும் வணக்கம். இன்று புஷ்பதந்த தீர்த்தங்கரோட புராணம் படிக்கலாம். இவருக்கு சுவிதி என்ற ஒரு பெயரும் இருக்கு. வழக்கம் போல முதல்ல ஒரு ஸ்லோகம் கொடுத்துருக்காங்க, அதை படித்து பொருள் பார்த்துக்கிட்டு மேலே படிக்கலாம். சத்ருஷ்டி ஞான கர்ப்பன் சரித்தம் அபிமதம் மோக்ஷ மார்க்கம் பிரணீத்வா சம்ப்ராபத்யோய் யதார்த்தம் சுவிதீரிதி ஜகன்மங்கலம் நாம சம்யக் ஸ்ரீமத் தேவேந்திர கந்த த்விரதபதி லசன் மௌலி மாணிக்ய மாலா ஜோத்ஸ்னா ஷீராபிஷிக்த க்ரம கமலயுக சோ அவதானோ ஜினேந்திர. இன்னொருத்தரோ படிக்கிறேன். சத்ருஷ்டி ஞான கர்ப்பன் சரித்தம் அபிமதம் மோக்ஷ மார்க்கம் பிரணீத்வா சம்ப்ராபத்யோ யதார்த்தம் சுவிதீரிதி ஜகன் மங்கலம் நாம சம்யக் ஸ்ரீமத் தேவேந்திர கந்த த்விரதபதி லசன் மௌலி மாணிக்ய மாலா ஜோத்ஸ்னா ஷீராபிஷிக்த க்ரம கமலயுக சோ அவதானோ ஜினேந்திர. இந்த ஸ்லோகத்துக்கு இந்த புத்தகத்திலேயே பொருள் இருக்கு இல்லையா, அதை பார்த்துடலாம். சம்யக் திருஷ்டி ஞான கர்ப்பம் யக யார் சம்யக் திருஷ்டி ஞான கர்ப்பம் சம்யக் தர்ஷன ஞானங்களை உட்கொண்டுள்ள உடைய சரித்தம் சம்யக் சரித்திரத்தை சம்யக் சரித்திரத்தை அபிமதம் இஷ்டமான மோக்ஷ மார்க்கம் மோக்ஷத்திற்கு மார்க்கமாக பிரணீத்வா செய்து ஜகன் மங்களம் ஜகத்திற்கு மங்களமாய் இருக்கின்ற சுவிதிகி இதி சுவிதி என்கின்ற யதார்த்தம் அர்த்தம் பொருந்திய சம்யக் நாம நல்ல பெயரை சம்பிராபத் அடைந்தானோ சக அவன் ஸ்ரீமத் காந்தியோடு கூடியிருக்கின்ற தேவேந்திர கந்த த்விரதபதி லசத் மௌலி மாணிக்க மாலா ஜோத்ஸ்னா ஷீர அபிஷிக்த க்ரம கமலயுக. தேவேந்திரனது மதத்தையுடைய தலைமை யானையது யானையினது விளங்குகின்ற முடியில் இருக்கின்ற மாணிக்க மாலையின் நிலவாகிய பாலினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட கமலம் போல இரண்டு பாதங்கள் உள்ள அப்படின்னா தேவேந்திரனுடைய தலைமை யானை ஐராவதம் அது எப்படி இருக்கும், வெண்மை நிறத்தில் இருக்கும். அதனோட தலை முடியில் வந்து மாணிக்க மாலையின் அது முடி அதனோட தலையில் வந்து மாணிக்க மாலை இருக்குதான். அது எப்படி இருக்குதுன்னா நிலவு போல் இருக்குதா, நிலவோட பால் மாதிரி வெள்ளை விளையல்னு இருக்குதாம்மா. அதனால் நில அந்த பாலால் அபிஷேகம் பண்ணப்பட்ட கமலம் போன்ற இரண்டு பாதங்கள் உள்ள அப்படி ஜினேந்திர ஜினேந்திரக நக நம்மை அவதாத் ரட்சிக்க. அதாவது இந்த பொருளை மட்டும் திருப்பி ஒரு தடவை படிக்கிறேன். யாவன் சம்யக் தர்ஷன ஞானங்களை உட்கொண்டுள்ள சம்யக் சாரித்திரத்தை இஷ்டமான மோக்ஷத்திற்கு மார்க்கமாக செய்து ஜகத்திற்கு மங்களமாய் இருக்கின்ற சுவிதி என்கின்ற அர்த்தத்தை பொருந்திய நல்ல பெயரை அடைந்தானோ அந்த காந்தியோடு கூடியிருக்கின்ற தேவேந்திரனது மதத்தினை உடைய தலைமை யானையது முடியில் இருக்கின்ற மாணிக்க மாலையின் நிலவாகிய பாலால் அபிஷேகம் பண்ணப்பட்ட கமலம் போன்ற இரண்டு பாதங்களுள்ள ஜினேந்திரன் நம்மை ரட்சிக்கட்டும்.
இதுதான் அர்த்தம் இதுக்கு. அதாவது சமயக் தர்ஷனம் சமயக் ஞானம் சமயக் சாரித்திரத்தை உடையவர் அவர் மோக்ஷ மார்க்கத்துக்கு அவருக்கு இஷ்டமான மோக்ஷ மார்க்கத்துக்கு வழிகாட்டி ஜகத்துக்கு மங்களமாக இருக்கிற சுவிதிங்கிற அந்த அர்த்தம் பொருந்துற அர்த்தத்துடைய பேர் வச்சிருக்காரு அவர். அப்படிப்பட்டவர் எப்படி இருக்கிறாருன்னா அப்படிப்பட்டவர் தேவேந்திரனோட சௌதர்மேந்திரனோட யானை தலைமை யானை இருக்குதே அந்த யானை வந்து வெள்ளையாக இருக்கும் இல்லையா ஐராவதம். அதனோட முடியில் இருக்கிற மாணிக்க மாலையோட ஒளி எப்படி இருக்குதுன்னா நிலவு போல நிலவுல இருந்து அந்த நிலவு போல அந்த நிலவாகிய பாலினால் அபிஷேகம் செய்யப்பட்ட கமலம் போன்ற ரெண்டு பாதங்களை உடைய ஜினேந்திரன் நம்மை ரட்சிக்கட்டும் அப்படிங்கிறார். அத சுவிதி ஜினபதி புராணம் உச்சத்தே அத அனந்தரம் மங்களமாக சொல்கிறதுக்கு அத சுவிதி சுவிதி ஜினபதி சுவிதிங்கிற பெயருடைய ஜனபதியோட புராணம் உச்சத்தே சொல்கிறேன். புஷ்கரார்த்த பூர்வ மந்திர பூர்வ விதேக புஷ்கலாவதி விஷய புண்டலீகினி நகரத்து ராஜா மகா பத்மன் அவன் ஒரு நாள் மனோகர உத்தியானத்து எழுந்தள்ளி இருந்த பூத்தஹித ஜனபதி சமீபத்தே ஸ்ருத சத்தர்ம தத்துவத்தனும் சம்சார விரக்தனும் ஆகி தனதேவன் என்னும் புத்திரனுக்கு ராஜ்யபதம் கொடுத்து ராஜாக்கள் பலருடன் ஜினபதி தீக்ஷா பிராப்தனாகி ஷோடச காரண பாவனானி பத்த தீர்த்தங்கர நாம மகா புண்ணிய கர்மத்தனாகி சந்நியாச விதியால் சரீர பரித்தியாகம் செய்து பிராணத்தை கல்பத்து ஆரண விமானத்து பிராணதேந்திரன் ஆயினன். இந்த புஷ்கரார்த்த பூர்வ மந்திர புஷ்கரார்த்தத்தில் பூர்வ மந்திரத்தில் பூர்வ விதேகத்தில் புஷ்கலாவதி நகர் புஷ்கலாவதி தேசத்தில் புண்டலீகினி நகரத்தில் ராஜா வந்து மகாபத்மன் அவர் ஒரு நாள் மனோகரத்து உத்தியானத்தில் எழுந்தள்ளி இருந்த பூத்தஹிதர்ன்ற ஜனபதி அவர் ஜினேந்திர சமீபத்தில் போயிட்டு ஸ்ருத சத்தர்ம தத்துவத்தனும் ஸ்ருதன கேட்டது அவர் என்ன கேட்டார் சத்தர்ம தத்துவம் அதாவது இந்த பூத்தஹித ஜனபதி சத்தர்ம தத்துவத்தை அவருக்கு போதிக்கிறார் அதை கேட்டவனும் சம்சார விரக்தனமாகி அதை கேட்டுட்டு சம்சார விரக்தனமாகி தனதேவன்ற தன்னோட பிள்ளைக்கு ராஜ்யபதத்தை கொடுத்துட்டு ராஜாக்கள் பலரோடு ஜினபதி தீக்ஷா பிராப்தனாகி ஜினபதிக்கிட்ட தீட்சை வாங்கிக்கிட்டு ஷோடச காரண பாவனை பத்த இந்த ஷோடச காரண பாவனையால் தீர்த்தங்கிற நாமம் மகா புண்ணிய கர்மம் பந்தமாகி சந்நியாச விதியால் சரீர பரித்தியாகம் செய்து பிராணத்தை கல்பத்தில் ஆரண விமானத்தில் பிராணதேந்திரன் ஆயினார் பிராணத்தை கல்பத்தில் போயிட்டு பிராணதேந்திரன் ஆயினார் அந்த இந்திரன் ஆயிட்டார் அந்த கல்பத்து இந்திரன் ஆயிட்டார். அத்த ஜம்பூத்வீப பரத காக்கந்தி புராதிபதி இஷ்வாகு வம்ச காஷ்யப கோத்திரத்து ராஜா சுக்ரீவன் தேவி ஜெயராமை அத்த ஜம்பூத்வீபத்தில் பரத காகந்தி புராதிபதி பரத காகந்திபுரம்ன்ற அந்த இடத்துக்கு அதிபதியாக இருக்கிறவர் இஷ்வாகு வம்ச காஷ்யப கோத்திரத்து ராஜா சுக்ரீவன் இவர் இந்த சுக்ரீவன்றவர் வந்து காஷ்யப கோத்திரம் இஷ்வாகு வம்சம் அவங்க தேவி பேர் ஜெயராமை பிராணத்தை கல்பத்தி எழுந்தள்ளி இருந்த பகவான் 20 கடற்காலம் அமர சுகம் அனுபவித்து ஸ்வர்காவதரண கல்யாண ஷோடச ஸ்வப்ன வதன பிரவேசி கஜ தர்சன புரசரம் பால்குண மாச கிருஷ்ண நவமி பக்கத்து மூல நட்சத்திர பிரபாத சமயத்து ஜெயராமாதேவி கர்ப்பாவாசம் அடைந்தள்ளி நவமாச பரிபூர்ணமாகிய பின் மார்கசீர்ஷ மாச பூர்வபக்ஷ பிரதமையில் மூல நட்சத்திரத்து சைத்திர யோகத்து திருஞான தரனாகிய பகவான் கர்ப்பாவதரணம் செய்தள்ளினன்.
இந்த பிராணத்தை கல்பத்தில் போயிட்டு பிறந்திருக்கிறார் இல்லையா, அவர் அந்த பகவான் வந்து 20 கடற்காலம் அங்கே அந்த அமர சுகத்தை அனுபவிச்சுட்டு சொர்க்கத்திலிருந்து அவதரணம் பண்ணி வர்றாரு. சொர்க்க அவதரண கல்யாணம் என்னென்ன சொர்க்க அவதரண கல்யாணம் ஆகுது, ஷோடச சொப்னம் நம்ம ஜினமாதாவுக்கு ஷோடச சொப்னம் 16 சொப்னங்கள் வருது. அவங்க வாயில் வதன பிரவேசி கஜ தர்ஷனம், அவங்க வாய்க்குள்ள யானை புகர்ற மாதிரி ஒரு தர்ஷனம் கிடைக்குது. இதெல்லாம் நடந்த பிறகு பால்குண மாதத்தில் கிருஷ்ண பட்சத்தில் நவமி திதியில் மூல நட்சத்திரத்தில் பிரபாத சமயத்தில்னா விடியற் காலை நேரத்தில் ஜெயராமா தேவியோட கர்ப்பத்தில் வந்து அடைகிறார். வந்து அடைஞ்ச பிறகு நவ மாதம் பரிபூர்ணமான பிறகு மார்கசீர்ஷ மாதம் மார்கழி மாதத்தில் பூர்வ பட்சத்தில் பிரதம திதியில் மூல நட்சத்திரத்தில் சைத்திர யோகத்தில் சித்திர யோகத்தில் திருஞானதரன் மதி சுத்தம் அவதி இந்த மூணு ஞானத்தோட பகவான் கர்ப்ப அவதாரணம் செய்தருளினார். ஜென்மாபிஷேகம் ஜென்மம் எடுத்தார். அதுபோதே சதுர்விக தேவ தேவேந்திரர்கள் வந்து மந்திராபிஷேக கல்யாணந்தரம் சுவிதி என்று நாமம் செய்து போயினர். அந்த நேரத்திலே இந்த தேவ நிகாயம் சதுர் நிகாயம் இருக்குது இல்லையா, நாலு வித நிகாயம், அவங்க எல்லாரும் வந்து மந்திராபிஷேகம் கல்யாணம் பண்ணுறாங்க, அதாவது ஜென்ம கல்யாணம். ஜென்ம கல்யாணத்தை பண்ணிட்டு சுவிதி அப்படின்னு திருநாமம் செஞ்சுட்டு அவங்கவுங்க இடத்துக்கு போகிறாங்க. சந்திரபிரப பட்டாரகர் தர்ம தீர்த்த சந்தான காலம் 90 கோடி சாகரோப்பமாகும். சந்திரபிரபரோ தீர்த்தங்கிறரோட தீர்த்த சந்தான காலம் 90 கோடி கடற்காலம். அதன் அந்தத்துள் அந்தர்பூத்த பரமாயுஷ்யத்தனாகி அவதரித்து அருளிய புஷ்பதந்த பகவானது நந்தியாவர்த்த புஷ்ப வர்ணத்ததாகிய திவ்ய தேகோத்சேதம் 100 வில்லளவாகும். அந்த 90 கடற்காலம் இருக்குது இல்லையா, அந்த 90 கோடி கடற்காலம் சந்திரபிரப தீர்த்தங்கிறதோட தீர்த்த சந்தான காலம், அந்த 90 கோடி சாக கடற்காலத்துக்குள்ள அந்தர்பூத்த பரம அதுக்குள்ளே உரிய பரமாயுஷம் ஆயுளை உடையத்தாகி அவதரித்த புஷ்பதந்த பகவானுக்கு வந்து நந்தியாவர்த்த புஷ்ப வர்ணம், அவரோட தேக வர்ணம் நந்தியாவர்த்தன புஷ்பம் இருக்கு இல்லையா அது மாதிரி வெண்மை நிறமானது. திவ்ய தேகோத்சேதம் 100 வில், அவரோட தேக உயரம் வந்து 100 வில் அளவாகும். இவன் பரமாயுஷ்யம் 200,000 பூர்வமாகும். இவரோட ஆயுள் வந்து 200,000 பூர்வம் அப்படின்னா 200,000 பூர்வம் ஆகும். 50,000 பூர்வம் குமார காலம் கடந்து ராஜாபிஷேகத்தை எய்தி 50,000 பூர்வமும் 28 பூர்வாங்கமும் ஆகிய ராஜ காலாவதியில் உல்கா பதன தர்ஷனத்தால் உட்பண்ண சம்சார வைராக்கியத்தனாகி லவ்காந்திக தேவ போதித்தனாகிய பின் சுமதி என்னும் புத்திரனுக்கு ராஜ்யபதம் கொடுத்து சுரபதி விகித பரிநிஷ்கிரமண கல்யாணானந்தரம் சூரிய பிரபை என்னும் சிவிகை மிசை எழுந்தள்ளி புஷ்பகவனத்து சகசிர நரபதிகளோடு கூட ஷஷ்டோபவாச சகித்தனாகி மார்கசீர்ஷ மாச சுக்லபக்ஷ பிரதமையில் மூல நட்சத்திர அபராண காலத்து ஜினதீட்சையினை பிராபித்து ததநந்திரம் மனப்பரிய ஞானதாரியுமாகி மற்றைய நாள் சைலபுரத்து புஷ்பமித்ர நரபதி கிரகத்து பஞ்சாஷ்சரியகரமாகிய பாரணை பண்ணி சத்மஸ்த காலமாகிய 4 சம்வத்சரம் கடந்து ஸ்வதீக்ஷாவனத்து நாகவிருட்ச மூலத்திருந்து ஷஷ்டோபவாச சகித்தனாகி கார்த்திக மாச சுக்ல த்விதீய பக்ஷத்து மூல நட்சத்திர அபராண காலத்து காதி கர்ம க்ஷயானந்தரம் சம்பிராப்த அனந்த சதுஷ்டயத்தனாகி அருளினன். ஒரே சென்டென்ஸாக பெருசாக இருந்தது, படிச்சிட்டேன். இப்போ ஒவ்வொரு வழியாக பார்த்துக்கலாம். இவரோட பரமாயுஷம் 2,00,000 பூர்வம், இதில் 50,000 பூர்வம் வந்து குமார காலம்,
அது கடந்த பிறகு ராஜ அபிஷேகம் நடக்குது. அது வந்து 50,000 பூர்வமும் 28 பூர்வாங்கமும் அவரோட ராஜ்ய காலம். அந்த காலத்தில் உல்கா பத்தன தரிசனத்தால் உற்பத்த சம்சார வைராக்கியத்தனாகி, உல்கா பத்தன தரிசனம்னா இந்த நட்சத்திரம் எரிஞ்சு விழுது இல்லை, அது அந்த எரி நட்சத்திரம் எரிஞ்சு விழுது, பத்தனம்னா விழருது, அந்த நட்சத்திரம் விழறத பார்த்துட்டு அப்போ உற்பத்த சம்சார வைராக்கியம் உற்பத்தமாகி போச்சான். அந்த நட்சத்திரம் எரிஞ்சு விழுந்ததை பார்த்துட்டு அந்த நேரத்தில் அவருக்கு சம்சார வைராக்கியமாக வந்துடுது. அப்போ லவ்காந்திக தேவ போதித்தனாகிய பின் லவ்காந்திக தேவர்களும் வந்துட்டாங்க. அவங்களும் பகவான் உங்களுக்கு இது தீட்சை போகிறதுக்கு நேரம் அப்படின்னு போதனை பண்ணுவாங்க இல்லையா, அதுவும் நடந்த பிறகு சுமதி என்னும் புத்திரனுக்கு ராஜ்ய பதம் கொடுத்து, சுமதின்ற பிள்ளைக்கு ராஜ்ய பதத்தை கொடுத்துட்டு சுரபதி விகித்த பரிநிஷ்கிரமண கல்யாணந்திரம், தேவேந்திரன் செஞ்சு வைக்கிற பரிநிஷ்கிரமண கல்யாணம், தீட்சா கல்யாணத்துக்கு அப்புறம் சூரிய பிரபை அப்படிங்கிற சிவிகையில் பல்லக்கில் ஏறி புஷ்பக வனத்தில் போயிட்டு சகசிர நரபதிகளோடு கூட 1000 ராஜாக்களோட ஷஷ்டோப வாச சகித்தனாகி 6 உபவாசமாக இருந்து மார்கசீர்ஷ மாசத்தில் மார்கழி மாதத்தில் சுக்லபக்ஷத்தில் பிரதமையில் மூல நட்சத்திரத்தில் அப்பறான காலத்தில் மத்தியான காலத்தில் ஜினதீட்சையினை பிராபித்து ஜினதீட்சையத்தை அடைஞ்சு ததநந்திரம் அதற்கு பிறகு மனப்பரிய ஞானதாரியமாகி ஜினதீட்சை எடுத்ததுமே 4வது ஞானமாகிய மனப்பரிய ஞானம் வந்துடுது. அந்த ஞானதாரி ஆகிறாரு. மற்ற நாள் சைலபுரத்து புஷ்பமித்ர நரபதி கிரகத்து பஞ்சாஷ்டரியகரமாகிய பாரணை பண்ணி, அடுத்த நாள் சைலபுரத்தில் இருக்கிற புஷ்பமித்ர நரபதி புஷ்பமித்ரன்ற ராஜா வீட்டில் பாரணை பண்ணி பஞ்சாஷ்டரியமும் அடைஞ்சு பஞ்சாஷ்டரியம் நடந்தது. அப்படிப்பட்ட ஒரு பாரணை பண்ணிட்டு சத்மஸ்த காலம் அவரோட இந்த தவம் செய்து காலம் 4 வருடங்கள் கடந்து ஸ்வதீட்சா வனத்து எங்கே தான் தீட்சை எடுத்தாலோ அந்த வனத்தில் வந்து நாக விருட்சம் மூலத்திருந்து நாக மரத்தோட மூல அடியில் அமர்ந்து வேரில் அடிமரத்தில் கீழே அமர்ந்து சஷ்டோபவாச சகித்தனாகி 6 உபவாச சகித்தனோட கார்த்திகை மாதத்தில் சுக்லபட்சத்தில் த்விதீய திதியில் மூல நட்சத்திரத்தில் அப்பறான காலத்தில் மத்தியான நேரத்தில் காதி கர்ம க்ஷயானந்திரம், காதி கர்ம அழிந்த பிறகு சம்பிராப்தானந்த சதுஷ்டயத்தனாகிய அருளினன், அந்த காதி கர்ம க்ஷயமான பிறகு அனந்த சதுஷ்டயத்தை சம்பிராப்த அனந்த சதுஷ்டயத்தன அழக இந்த அனந்த சதுஷ்டயத்தை அடைந்தவராக ஆகிறார். அதுபொழுதே தேவ தேவேந்திரர்கள் வந்து சமவ சரணாதி விபூதி சகித்த கேவலோத்பத்தி கல்யாண பராயணராகி சேவா தற்பதராயினர். உடனே காதி கர்ம அடைஞ்சு அவருக்கு அனந்த சதுஷ்டயம் வந்த உடனே தேவ தேவேந்திரர்கள்லாம் வந்துட்டாங்க. வந்து சமவ சரணம் முதலிய விபூதிகள்லாம் வைபவங்கள்லாம் செஞ்சு கேவல உற்பத்தி கல்யாணத்தை பண்ணிட்டு அங்கேயே அவரோட பாதத்தில் சேவை செய்யறதுக்கு அங்கேயே இருந்துடுறாங்க. சுவித்தி பகவானுக்கு விதர்பர் முதல் கணதரர் 88 விதர்பர்ன்ற கணதரர் தான் அவருக்கு தலைமை கணதரர். அவரோடு சேர்த்து 88 பேர் அவருக்கு கணதரர்கள். பூர்வதரர் 1500 பூர்வதரர்கள் 1500 பேர். சிக்ஷகர் 100,555,500 சிக்ஷகர் வந்து 155,500 பேர். அவதி ஞானிகள் 8,400 அவதி ஞானிகள் 8,400 பேர். கேவலிகள் 7,000 கேவலிகள் 7,000 பேர். வைக்கிரியக்கர் 13,000 வைக்கிரியக்கர்
சக்தி இருக்கிறவங்க 13,000 பேர், மணப்பரிய ஞானிகள் 7,500 பேர், மணப்பரிய ஞானியா இருக்கிறவங்க 7,500 பேர், மகாவாதிகள் 6,200 பேர், வாதம் பண்ற மகாவாதிகள் 6,600 பேர், ஆக தபோதனர் 199,580 அதாவது மொத்த தபோதனர் 199,588 பேர், அதாவது 199,588 பேர். கோஷை முதல் ஆரியாங்கனைகள் 300,080 கோஷைங்கிற முதலிய ஆரியாங்கனைகள் வந்து 300,080 380,000 பேர். சிராவகர்கள் 200,000 பேர். சிராவகிகள் 500,000 பேர். சிராவகர்கள் 200,000, சிராவகிகள் 500,000. தேவதேவிகள் அசங்கியாதர், திரியக் ஜாதி சங்கியாத்தம். தேவதேவர்கள் அசங்கியாத்தம் எண்ண முடியாத அளவு, திரியக் ஜாதி விலங்கு ஜாதி வந்து எண்ண முடிஞ்ச அளவு சங்கியாத்தம். ஏதத் துவாதச கண பரிபுருத்தன் ஆகிய பகவான் சர்வ தர்ம க்ஷேத்திரங்களிலும் விகாரித்து 28 பூர்வாங்கங்களாலும் 4 சம்வத்சரங்களினாலும் குறைந்த 100,000 பூர்வமாகிய கேவலிகால அவசானத்து சம்மேத பருவத சிக்கரத்து 1 மாசம் பிரதிமா யோகதாரியாகி நின்று அருளி யோகத்ரய நிரோதம் செய்து சகஸ்ர முனிபதிகளோடு கூட பாத்ரபதமாச சுக்லாஷ்டமி பட்சத்து மூல நட்சத்திர அபராண காலத்து அபவர்க்க பதம் பிராபித்தருளினன். இப்படி 12 கணங்களால் சூழப்பட்ட பகவான் எல்லா தர்மக்ஷேத்திரங்களிலும் விகாரம் பண்ணி 28 பூர்வங்களாலும் 4 சம்வத்சரங்களினாலும் குறைந்த அவரோட கேவலி ஞானம் கேவலி காலம் வந்து 100,000 பூர்வம், அதாவது 100,000 பூர்வம். அதில் 28 பூர்வாங்கங்களும் 4 சம்வத்சரங்களும் குறைஞ்ச இந்த காலம் குறைவாக இருக்குது. அதில் இது என்னன்னா, இவங்க தவம் இருந்த காலம், ராஜ்யம் பண்ண காலம், அது 28 பூர்வாங்கம், தவம் இருந்தது 4 சம்வத்சரம். இது கழிய மீதி 100,000 பூர்வம் கேவலி காலம். அவர்கள் அந்த கேவலி காலத்தில் எல்லா இடத்துலையும் விகாரம் பண்ணி தர்ம உபதேசம் பண்ணிட்டு சமேத சிகரத்தில் 1 மாசம் பிரதிமா யோகதாரியாக நின்று யோகத்ரயம் 3 யோகத்தையும் நிரோதம் செய்து அழித்து சகஸ்ர முனிபதிகளோடு கூட 1,000 முனிவர்களோடு சேர்ந்து பாத்ரபத மாதம் புரட்டாசி மாதம், பாத்ரபதனா புரட்டாசி மாதம் சுக்லபட்சத்தில் அஷ்டமி திதியில் மூல நட்சத்திரத்தில் அபராண காலத்தில் மத்தியான நேரத்தில் அபவர்க பதம் பிராபித்தருளினன். அபவர்க்கம்னா மோக்ஷம், மோக்ஷத்தை அடைந்து அருளினன் அப்படின்னு வருது. இப்போது இது முடிக்கும்போது இன்னும் ஒரு ஸ்லோகத்தோடு முடிக்கிறாங்க, அந்த ஸ்லோகத்தையும் பார்த்துடலாம். யோ ஜாயத்த ஸ்திதி பிருத்தத்ர மகாதி பத்மக பச்சாதபூத்திவி சதுர்த்தச கல்பநாத்தக பிராந்தே பகுவ பரதே சுவிதிர் நிருபேந்திரக தீர்த்தே ஸ்வரஸ நவமக கிருதாச்சரியம் வக. இன்னொரு படிக்கிறேன். யோ ஜாயத சிதி பிருத்த தத்த மகாதி பத்மக பச்சாத் அபூத் திவி சதுர்த்தச கல்பநாத்தக பிராந்தே பகுவ பரதே சுவிதிர் நிருபேந்திரக தீர்த்தேஸ்வரஸ நவமக குருதா ஸ்ரீயம் வக. இதனோட பொருள், யக யாவன் அத்ர இங்கே இந்த உலகத்தில் மகாதி பத்மக ஸ்திதி ப்ருத் அஜாயதக மகாபத்மன் என்னும் அரசனாக பிறந்தானோ,
யக யாவன் பஷ்சாத் பின் திவி ஸ்வர்கத்தில் சதுர்தச கல்பநாதக அபூத் பதினான்காம் பிராணத்த கல்பத்துக்கு அதிபனானானோ யக யாவன் பிராந்தே இறுதியில் பரதே பரதக்ஷேத்திரத்தில் சுவிதிஹி நிருபேந்திரக பபூவ சுவிதி என்னும் அரசன் ஆனானோ சக அப்படிப்பட்டவன் நவமக தீர்த்தேஸ்வரக ஒன்பதாம் தீர்த்தங்கரன் வக உங்கட்கு ஸ்ரீயம் செல்வத்தை குருதாத் செய்க. யார் இவ்வுலகத்தில் மகாபத்மன் என்னும் அரசனாக பிறந்தாரோ அதன் பின் ஸ்வர்க்கத்தில் பதினான்காவது ஸ்வர்க்கத்தில் போயிட்டு பிராணத்தை கல்பத்துக்கு அதிபனானாரோ இறுதியில் பரதக்ஷேத்திரத்தில் சுவிதின்ற அரசனானாரோ அப்படிப்பட்ட ஒன்பதாம் தீர்த்தங்கரன் உங்களுக்கு செல்வத்தை செய்க அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தோட பொருள். இது த்ரிஷஷ்டி லக்ஷண மகாபுராண சங்கிரகே சுவிதி தீர்த்தங்கர புராணம் புராணம் இதம் பரிசமாப்தம் சித்தன் நமக. இத்துடன் த்ரிஷஷ்டி லக்ஷண 63 சலாக்கா புருஷர்களோட மகாபுராணம் சங்கிரகத்தில் சுவிதி தீர்த்தங்கரோட புராணம் சமாப்தமாகிறது. அடுத்த பதிவில் சீதள தீர்த்தங்கர புராணம் படிக்கலாம். இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.